சித்தார்த் பூமி சீரியல் பிப்ரவரி 15th எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சித்தார்த் வந்து கடல் அலைக்கு ஓரமாக நிற்கிறாரு. நின்றுட்டு ஒரு ஹார்ட் போட்டு அதில் ஐ லவ் யூ பூமி அப்படின்னு எழுதுறாரு. அவர் என்ன வேண்டிக்கிறாருன்னா, இதை நான் பூமிக்கிட்ட அழைச்சி கொண்டாந்து காமிப்பேன், இது அலையாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செய்கிறது கரெக்டுன்னு அர்த்தம், ஒருவேளை இது அழிஞ்சு போயிருச்சுன்னா நான் பூமிக்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கடவுள்கிட்ட சித்தார்த் வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா நேராக பூமியை கூப்பிட்றாரு. பூமி கேட்குறாங்க, எங்கே வேம்பு சார் போயிருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு சித்தார்த்து சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியோட கண்களை மூடிக்கிட்டு அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து கரெக்டாக பூமியோட கண்ணை திறக்கும் பொழுது திடீர்னு அந்த அலை வந்து அந்த எழுதியிருந்ததாக அழைச்சிட்டு போயிடுது. அதை பார்த்த உடனே சித்தார்த்த அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ பூமி கேட்குறாங்க, என்ன காமிச்சிங்களை எதையுமே காணுமே அப்படின்னு. அதுக்கு சித்தார்த்த சொல்கிறாரு, இல்லை ரெண்டு நண்டு இருந்துச்சு, நீ நண்டை பார்த்தா பயப்படுவியில்ல, அதான் காமிக்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பூமி வந்து ஒரு சங்கை பார்க்குறாங்க. அப்போ அந்த சங்கை எடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் சித்தார்த்த ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பொம்மிக்கிட்ட நான் எத்தனை நாளும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னால் இதுக்கு மேலேயும் அவள்கிட்ட போய் சொல்ல முடியாது, அவகிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பொம்மி வராங்க. பொம்மி வந்து சங்கை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு சித்தார்த்தோட பக்கத்தில் உட்காந்து தோளில் சாஞ்சிக்கிறாங்க. சாஞ்சிக்கிட்டு, நீங்கள் எல்லாருமே எம்எல்ஏ எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, ஆனால் நான் லூசு மாதிரி தான், எல்லாத்தையுமே மறந்துட்டேன், உலகத்திலே கொடுத்து வச்சவன் நான் தான், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல புருஷன் அப்படின்னு நம்ம பொம்மி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சித்தார்த்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பொம்மி, நான் உங்ககிட்ட இத்தனை நாளும் போய் சொல்லிக்கிட்டே இருந்த பொம்மி அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தாத்தா கேட்குறாரு, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு பொம்மி சொல்கிறாங்க, எனக்கு பீச்சுக்கு போன மாதிரியே தெரியல, ஏதோ இன்னொரு வீட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ தமன்னா மனோக்கிட்ட சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் இந்த இருக்க பீச்சுக்கு போயிட்டு வந்து எப்படி சீன் போடுதுங்க பார்த்தியா அப்படின்னு. அதுக்கப்புறமா ப்ரீத்தி கேட்குறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்களா அண்ணி அப்படின்னு. அப்போ பொம்மி வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ சித்தார்த் தாத்தா வளைச்சிக்கிட்டு போகிறாங்க. போன பிறகு சித்தார்த் வந்து நடந்ததை எல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பொம்மி வந்து என்னை ரொம்ப நம்புறா, என் தோளில் சாஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருடா, ஒரு நாள் பொம்மி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகத்துக்கு கொண்டு வருவா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சித்தார்த்த சொல்கிறாரு, இல்லை தாத்தா, என்னால் இதுக்கு மேலே பொம்மியை ஏமாற்ற முடியாது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டேன்னா என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் என்னால் என்ன தாத்தா பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சித்தார்த்த கேட்குறாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு, பொம்மிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா பொம்மி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, இந்த வீட்டை விட்டு பொம்மி போகக்கூடாது, ஏதாவது நீ அவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ சித்தார்த்த யோசிக்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி நினச்சிக்கோங்க தாத்தா, என்னால் பூமிக்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. நைட்டு ஃபுல்லாக சித்தார்த்த தூங்க முடியாமல் ரொம்ப யோசனையாகவே இருக்கார். காலையில் நம்ம பூமி சித்தார்த்துக்காக நீம் டீ கொண்டு வராங்க. நம்ம சித்தார்த்தும் குடிக்கிறாரு. அப்போ பூமி கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ சித்தார்த்த சொல்கிறாரு, நானும் சொல்லணும் அப்படின்னு. அப்போ பூமி சொல்கிறாங்க, சரி ரெண்டு பேரும் பூவா தலையாக போட்டு பார்ப்போம், தலை எனக்கு பூ உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சித்தார்த் கண்ணை மூடி வேண்டிக்கிறாரு, எப்படியாவது நான் சொல்கிறது தான் வரணும் அப்படின்னு. அப்போ பூமி சொல்கிறாங்க, என்ன கண்ணை முடிக்கிட்டே இருக்கீங்க, கண்ணை திறங்க, அப்புறம் நான் அழுகுனி ஆட்டம் ஆடிட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ சித்தார்த்த சொல்கிறாரு, இங்கே பாரு பூமி, நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன், நீ காயினை ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியும் காயினை வந்து சுற்றி விடுறாங்க. அப்போ காயின் வந்து தலை விழுகுது. அப்போ பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி காதல் இருந்த நம்மள அதான் உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சித்தார்த் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் சோகமாகவும் இருக்கார், இந்த மாதிரி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க, ஆனால் நான் உங்ககிட்ட உண்மையாகவே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ப்ரீத்தி ஜெகதீஷ் எல்லோரும் வராங்க. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, ப்ரீத்தியும் ஜெகதீஷ்னா இந்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம பொம்மி அந்த இடத்துலேருந்து போன பிறகு நம்ம சித்தார்த்த யோசிக்கிறாரு, பொம்மி நீ எனக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்க, ஆனால் நான் உன்கிட்ட போய் சொல்கிறேன், தாத்தா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹாலுக்கு வராரு. வந்துட்டு பொம்மிக்கிட்ட, பொம்மி உனக்கு முக்கியமான ஒரு லெட்டர் ரூமில் வச்சுருக்கேன், அதை நீ படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு நம்ம சித்தார்த்த. நம்ம பொம்மி போய் அந்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க. அதோட இன்றைக்கி என்ன எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.